மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான சிறப்பு பதிவு. அது என்னங்க சிறப்பு பதிவு அப்படின்னா, நண்பர்களே, இந்த 10 வருஷமாக நீங்கள் படாத அவமானம் இல்லை, நீங்கள் தொழிலில் பார்க்காத நஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் நொந்து போய் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தனுசு ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு ஒரு சிறப்பு கோயிலை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த 7.5 சனி நடக்கும்போது எல்லா கோயிலுக்கும் தான் நீங்கள் ஏறி இறங்குனீங்க, எந்த சாமியுமே விட்டு வைக்கலை, அந்தளவுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க. அப்படி வழிபாடு செஞ்சுமே ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி யாராவது யோசிச்சுருக்கீங்களா? என்ன தான் நம்ம வழிபாடு செஞ்சாலுமே, குலதெய்வம் கோயிலுக்கு போனாலுமே, அந்த தெய்வங்கள் நம்மளுக்கு எப்படி வந்து வழியை கொடுக்கும்? நாம் சரியான ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்து, அதாவது உங்கள் ராசி நட்சத்திரத்திற்குண்டான ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்து அங்கே போய் நீங்கள் வந்து வழிபாடு செய்வதன் மூலமாக, அங்கே போய் நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணுவதன் மூலமாக, அந்த கோயிலில் சிறப்பு பூஜைகள் உங்கள் தொழில் வளத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சால் தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சுவாமி தரிசனம் உங்களுக்கு பலன் கொடுக்கும், உங்கள் குலதெய்வமே வழி கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு கோயிலை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களோட அதிபதினு பார்த்தா குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க, ஆனால் குருவை அதிபதியை வச்சுட்டு எங்கே கோடி நன்மை கிடச்சிது? தனுசு ராசி நண்பனுடைய குணத்தை பார்த்தீங்கன்னா தங்கமான குணங்க. எப்படின்னா, பணத்துக்கு பின்னால் கண்டிப்பாக அவங்க ஓடவே மாட்டாங்க. நட்புக்கும் நல்ல ஒரு குணத்துக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய ராசி தான் அந்த தனுசு ராசி. எந்த ஒரு செயலையுமே அதனுடைய குறியீடு போல் வில் அம்பு மாதிரி ஒரு டார்கெட் வச்சுட்டா அதை வந்து ஜெயிக்காமல் விட மாட்டாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் எல்லா இடத்துக்கும் கொடுத்து உதவுவாங்க. அதாவது எதிரி கூட நயவஞ்சகமாக பேசி தனுசு ராசிக்காரங்கள்ட்டிருந்து ஏமாற்றி எவ்வளோ பிடுங்க முடியுமோ பிடுங்கிக்குவாங்க. ஆனால் தெரிஞ்சுமே ஏமாறக்கூடிய ஆள்னு பார்த்தா அது வந்து தனுசு ராசிக்காரங்களாக தான் இருக்கும். இவ்வளவு நல்ல மனசுக்கு ஏங்க இவ்வளவு கஷ்டம் நடக்குது? அப்போது நம்ம ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்கிறோன்னு அர்த்தம். அதாவது ஏதோ ஒரு இடத்துல தனுசு ராசிக்காரங்க வழிபாட்டு முறையில் ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த தவறை நீ செய்யாமல் பார்த்துக்கணும். அதுக்காகத்தான் இன்றைய கோயிலினுடைய விவரத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த கோயிலினுடைய சிறப்புன்னு பார்த்தா காவிரி கரையில் காசிக்கு நிகராக கருதப்படுற 6 சிவாலயங்களில் இந்த கோயில் ஒன்றுனே சொல்லலாம். இந்த கோயிலில் மூலவர் மயூரநாதர், அம்பாள் அபயாம்பிகை என்கிற பெயரோட அஞ்சல் நாயகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயிலில் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தி இங்கே சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா அந்த மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த காவிரியில் நீங்கள் நல்லா தலை முழுகி இங்கே இருக்கிற சிவன் மற்றும் பார்வதியை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, மயிலாடுதுறை மாயவரம் மயூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது மயிலாடுதுறையில் இந்த கோயில் இருக்குது, இந்த திருத்தலம் இருக்குது. இந்த கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. புராணத்தில் கந்த சஷ்டியின் போது முருகன் வந்து அம்மாவிடம் வேல் வாங்கினதாக தான் கதை இருக்குது. ஆனால் இந்த கோயிலில் சிவனிடம் வேல் வாங்குற மாதிரி சிறப்பான நிகழ்வு இங்கே நடந்திருக்குது. இங்கே ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் நடக்கக்கூடிய துலா நீராடல் அப்படிங்கிற நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கும். நண்பர்களே, இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த கோயிலில் நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும்னா, கோயிலுக்கு போகிறத நீங்கள் தயவு செஞ்சு டூர் போகிற மாதிரி போயிடாதீங்க. நீங்கள் ஒரு செட்டு துணி எடுத்துக்கங்க, போயிட்டு காவிரி கரையில் நல்லா 3 டைம் நல்லா தலை முழுகி எந்திரிச்சிட்டு சுத்தமான நெய்யை கொண்டு போய் விளக்கு போட்டு பூ மாலையோ அல்லது வந்து பூவோ அங்கே கொடுத்து எலுமிச்சம்பழம் கொடுத்து நீங்கள் முறையாக நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு மனம் முருகி உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணிக்கிறீங்களோ, எதை எதை இழந்துருக்கிறீங்களோ எல்லாத்தையும் வந்து மனசார நினச்சி வேண்டி நல்லா வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் வேண்டுதல் எல்லாம் வைக்கும்போது அங்கே உள்ள கருவறையில் இருக்கிறது அங்கே வெறும் சாமியாக பார்க்காதீங்க. நம்மளோட அப்பா அம்மா அங்கே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் நம்ம அப்பா அம்மாக்கிட்ட நீங்கள் கேளுங்கள், இப்படியெல்லாம் ஒரு தவறு நடந்துருச்சு, இவ்வளவெல்லாம் இழந்துட்டேன், பொருள் நஷ்டமாக இருக்குது, தொழில் நஷ்டமாக இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை, உங்களுக்கு என்னென்று இருக்குதோ எல்லாமே சொல்லி ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டு மனம் உருகி அழுது நீங்கள் அங்கே கோயிலில் இருந்துட்டு நீங்கள் வாங்க. நீங்கள் திரும்ப வரும்போதே உங்களுக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய வரத்தையும் வந்து மயூரநாதர் உங்களுக்கு அருள்வார்.
இந்த 7.5 வருஷம் சொல்லப்போனால் 10 வருஷமாக நீங்கள் எத்தனை அவமானங்கள் பட்டிருப்பீங்க, எவ்வளவு பொருள்கள் இழந்திருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். இதையெல்லாம் திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு தனுசு ராசிக்கான ஒரு ஆலயமாக இந்த கோயில் இருக்கிறனால முடிஞ்சால் நம்பிக்கையோடு போய் இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் சிதம்பரம் போனீங்கன்னா சிதம்பரத்திலிருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய பாதை அல்லது பஸ்ஸில் நீங்கள் பயணம் செஞ்சால் மயூரநாதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாவே அந்த கோயிலில் நீங்கள் இறங்கிக்க முடியும் அல்லது அந்த கோயிலுக்கு போயிக்க முடியும். ஸோ நீங்கள் அதை சிரமம் இல்லாமல் போயிட்டு வாங்க, பத்திரமாக போயிட்டு வாங்க, மனம் உருகி வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க, அவசரம் இல்லாமல் போங்க. இங்கேயே எல்லாம் வாங்கிட்டு போயிருங்க, எலுமிச்சம்பழம், ஒரு சுத்தமான நெய், திரி, இதெல்லாம் வாங்கிட்டு போய் கோயிலில் இருக்கிற கடையில் பூ அந்த மாதிரி விஷயம் வாங்கிட்டு நீங்கள் சிறப்பாக சாமி கும்பிட்டு திருப்தியாக நீங்கள் வாங்க. பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க, சாமி கும்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல செய்திகள் எல்லாமே நீங்கள் கிடைக்கப்பெறும். அவசியம் நீங்கள் போயிட்டு வாங்க. நண்பர்களே, இந்த பதிவு இந்த நேரத்தில் உங்களுக்கு அவசியமானதாகவும் நல்ல ஒரு பதிவாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சின்னதாக ஒரு ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.